இலங்கையில் அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பால் திமுக அரசு கலக்கம். இலங்கை செல்ல முதல்வர் ஸ்டாலின் திட்டம். மத உரிமையில் யாரும் தலையிட முடியாது, தடையை மீறி பட்டின பிரவேசம் நடக்கும், ஹெச் ராஜா உறுதி. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதில் அமெரிக்காவை விட சிறப்பாக செயல்படும் இந்தியா. நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் சத்யார்த்தி மோடிக்கு பாராட்டு. ஜனாதிபதிக்கு நீட் விலக்கு மசோதாவை அனுப்பினார் கவர்னர் ரவி. சட்டசபையில் ஸ்டாலின் தகவல். பேரறிவாளன் வழக்கில் மத்திய அரசுக்கு 10ஆம் தேதி வரை கெடு, சுப்ரீம் கோர்ட் விதித்தது. குறுகிய கால கடன்களுக்கான வட்டியை உயர்த்தியது ரிசர்வ் வங்கி. வீடு வாகன கடன் தவணை உயரும். பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியை நடத்த பாஜக தயார். தர்மபுரம் ஆதீனத்தை தோளில் சுமக்க நானே வருவேன், அண்ணாமலை அறிவிப்பு. வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு. 1-9 வரை படிக்கும் மாணவர்கள் நாளை முதல் பள்ளிக்கு வரவேண்டாம், தேர்வு நாளில் வந்தால் போதும், தமிழக அரசு அறிவிப்பு. சமஸ்கிருத உறுதிமொழி சர்ச்சையால் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்ட மதுரை மருத்துவக் கல்லூரி டீன், நடவடிக்கையை திரும்பப் பெற்றது தமிழக அரசு. கேரளாவை உலுக்கிய சோலார் பேனல் ஊழல் வழக்கு, முதல்வர் பினராயி இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. மூதாட்டியிடம் 3.5 சவரன் செயின் பறித்துச் சென்ற பைக் ஆசாமிகள், தாம்பரம் அருகே பரபரப்பு சம்பவம். 7வது மாடியிலிருந்து விழுந்த குழந்தை பலி, சென்னையில் பரிதாப சம்பவம். இலங்கை மக்களுக்கு தேமுதிக சார்பில் நிதியுதவி, 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றார் தலைவர் விஜயகாந்த். ஹைதராபாத்தில் அதிகாலையில் கொட்டி தீர்த்த கோடை மழை, 3 மணி நேரத்தில் மிதக்கிறது நகரம்,